உங்களை பாக்குறதுக்காக ஓடோடி வந்திருக்கேன். ஒரு அழகான வேதாகம கதை எடுத்துட்டு இன்னைக்கு அக்கா யார பத்தி சொல்ல போறேன்? இன்னைக்கு நான் சொல்ல போறேன் தானியல பத்தி. தானியல் யாரு தெரியுமா? அவரு ரொம்ப அன்பானவரும் நல்ல புத்திசாலி நல்ல அறிவுள்ளவராகவும் இருந்தாரு. அதனால அவர் இருந்த நாட்டுல தரிசுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு கீழே ஒரு தலைவராக ஒரு அதிபதியாக அவரை சேர்த்து கொண்டாரு. ஏன்னா அவரு ரொம்ப நல்லவரும் கடவுள்கிட்ட மூணு வேளை எத்தனை வேளை மூணு வேளையும் ஜெபம் பண்றவரா இருந்தாரு. ஓகேயா? இன்னைக்கு நாங்க யார பத்தி பாக்க போறோம்? தானியலை பத்தி. போமா தானியலை பத்தி பாக்க, வாங்க போலாம். தரியு ராஜா எருசலேமின் ராஜாவா இருந்தபோது ஒரு சட்டத்தை போட்டாரு. அவரை தவிர வேற யாரையும் வணங்குனா அவங்கள சிங்க குகையில போடுவேன்னு. ஆனால் தானியே கடவுளை மூணு வேளையும் தொடர்ந்து ஜெபம் பண்ணாரு. அதை கண்டு அந்த நாட்டு மக்கள் ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, ராஜா நீங்க போட்ட சட்டத்தை மீறி தானியல் நடந்து கொள்றாருன்னு. ராஜா அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா தானியல் ராஜாவோட ஒரு தலைவரா இருந்தார், அதிபதியா இருந்தார். இப்போ ராஜா தானியல் எப்படியாவது காப்பாற்ற பார்த்தாலும் அந்த நாட்டு மக்கள் சாட்சி சொல்ல வந்தனால ராஜாவால் அவர் சட்டத்தை மீற முடியலை. ரொம்ப கவலைப்பட்டாலும் ராஜா தானியலை சிங்க குகையில் போட சொல்றி அந்த சிங்க குகையை ஒரு பெரிய கல்லால் மூடுறாங்க. ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது தானியல்ட கர்த்தர் அவரை காப்பாற்றுவார். அதனால அவருக்கு இரவு முழுக்க தூக்கம் இல்லை. காலையிலேயே எலும்பி போய் அந்த குகைக்கிட்ட போயிட்டு தானியலை கூப்பிடுறாரு. இப்போ தானியல் வெளியே வந்து சொல்கிறாரு, கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அவரோட தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாருன்னு சொல்கிறாரு. ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு கர்த்தரை நம்பி தானியலை திரும்பவும் அரச சபைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சாட்சி கொடுத்தவங்களை சிங்க குகையில் போட்டார். என்ன குட்டி, தானியலை பார்த்துட்டு வந்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? அந்த ராஜா தரியு ராஜாவோட ரொம்ப அன்பாவும் அது போல ரொம்ப தைரியமாவும் இருந்தாரு தானே. அவரை தரியு ராஜா பாருங்க ஒரு கட்டளைய போட்டு அவர் எங்க போடுறாங்க? சிங்கம்னு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும் தானே, கடிக்கும் தானே. ஆனாலும் தானியே ரொம்ப தைரியம் அதுக்குள்ள இருந்து யாருக்கிட்ட ஜெபம் பண்ணா? கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாரு தானே. ஏன்னா அவரு ஒரு நாளைக்கு எத்தனை பேரை ஜெபம் பண்ணுவாரு? மூணு வேளை ஜெபம் பண்றவரா இருந்தாரு. ஆமா, அதனால அந்த சிங்க குகைக்குள்ள போனாலும் அவரு தைரியமா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணோன்னு யாரு வாரா? தேவ தூதரோடு வந்து அந்த சிங்கங்களோட வாய கட்டி போடுறாங்க தானே. கட்டி போட்டோன்னே பாருங்க, தரியுராஜா ரொம்ப அன்பா இருந்தார் அவரோட. அவருக்கு ரொம்ப கவலை ஆயிட்டான். இரவு பூரா தூங்காம காலையில ஓடி போயிட்டு பாக்குறாரு தானியலுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு. குகையில இருந்து கேக்குறாரு தானியல் அப்படின்னு. தானியல் வெளியே வராரு தானே, கேக்குறாரு என்ன ஆச்சுன்னு. அப்ப தானியல் சொல்றாரு தானே, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணனால அவரு கடவுள் வந்து சிங்கங்களோட வாய கட்டுப்படுத்தி அவரை காப்பாத்தினாரு தானே. ஆமா குட்டி, நாங்களும் என்ன செய்ய, என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நாங்க எப்ப எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இரவு தூங்குறதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் காலையில தூங்கி எலும்பினோடனே ஜெபம் பண்ணணும். அப்புறம் எங்களுக்கு எந்த நிலைமையில சாப்பாடு கிடைக்குது தானே? மூணு வேலையை நாங்க சாப்பிடுறோம் தானே. அப்ப சாப்பிடுறதுக்கு முதல்ல சின்ன ஜெபம் ஒண்ணு, சின்ன ஜெபம் எப்படி? கடவுளே இந்த ஆகாரத்தை தந்ததற்கு நன்றி. அது ஒரு நன்றின்னு அந்த வார்த்தையே ஒரு சின்ன ஜெபம். ஜெபம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெபம்னா நாங்க கடவுளோட உரையாடுறது. நாங்க கடவுள் நாங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கதைப்போம், அது மாதிரி தான் கடவுளோட நாங்க கதைக்கிறதுக்கு இருக்கத்தான் ஜெபம். ஓகேயா? இங்க பாருங்க குட்டி, இந்த ஆன்பு கலர் கலரா இருக்கு தான். மஞ்சள் கலர் இருக்கு, சிவப்பு கலர் இருக்கு, பர்பிள் இருக்கு, கிரீன் இருக்கு, அப்படி கலர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப இங்க பாருங்க, நான் அக்கா வந்து கைய வச்சு அப்படி அளவு வச்சு வெட்டி எடுத்திருக்கேன். சரியா? இங்க பாருங்க, இந்த பெரும்பிரல் இருக்கு தானே, அது எங்க இருக்கு? எங்கடா? எங்களுக்கிட்ட இருக்கு தானே. இது என்ன தெரியுமா? வந்து எங்களோட ரொம்ப கிட்ட இருக்கிறவங்க. அதாவது யார் எங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கா? எங்கட குடும்பத்தினர் தானே. அது போல எங்கட
நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றது தான் இந்த விரல். இந்த விரல் என்னது ஞாபகம் காட்டுது? இந்த விரல் தான் எங்களுக்கு வழி நடத்துவாங்க. இப்ப இந்த விரல் நாங்க என்ன செய்வோம்? ஒரு ஒரு நாள் சுட்டி காட்டுவது தானே எங்களை வழி நடத்துறது. இந்த எங்களை வழி நடத்த யாருன்னு சொல்லுங்க பாப்போம். டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, சில ஃபாதர் இருக்காரு. ஆமா, அவங்களுக்காக ஜெபம் பண்றது. இது பாருங்க, இந்த விரல் தான் எங்க எல்லா விரல விடையும் பெரிய நீட்ட விரல் தானே. அது என்னதுக்கு தெரியுமா? இங்க இப்ப பெரியவங்க தலைவர்கள், அதாவது எங்களோட நாட்டோட ஜனாதிபதி, அப்புறம் எங்க சபையில இருப்பாங்க ஒவ்வொரு தலைவர்கள், அவங்களுக்காக. அது போல இந்த விரல் என்னது? இந்த விரல சொல்லுவாங்க ரொம்ப மென்மைனு. சரி, அதுக்கு தனியா இந்த விரலால் ஒண்ணும் செய்யலாது, மத்த விரல சேர்ந்தா தான் செய்யலாம். ரொம்ப மென்மையான விரல். அந்த விரல் என்னதுக்குன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க தானே, சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, தனிமையில இருக்கவங்க இருக்காங்க, அப்படி இருக்கவங்க இருக்காங்க தானே, கண்டு இருப்பீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்றது தான் இந்த விரல். இது என்ன விரல்? சுட்டி விரல். இந்த சின்ன விரல் தான் எங்களுக்காக. யாரு? எங்களுக்காக, குட்டீஸ்க்காக. இந்த சின்ன விரல் எங்களுக்காக என்ன தேவைனாலும், இல்லாட்டி நாங்க எந்தனாலும் இப்ப காலில நாங்க என்ன செஞ்சோம் கடவுளோட எங்களுக்கு சொல்லி கொள்ளலாம். கடவுள் ஜெபம் பண்ணி எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, நாங்க இந்த நாள் ஃபுல்ல என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கடவுள் கிட்ட உரையாடுறதுக்கு தான் இந்த விரல் இருக்கு. அப்ப இது மாதிரி ஒரு ஹேண்ட் பாக்ஸ் உங்ககிட்ட வச்சிருந்தா, உங்களுக்கு அடிக்கடி ஜெபம் பண்ற நேரம் ஞாபகம் ஒரு யார் யாருக்காக ஜெபம் பண்றதுன்னு. ஓகே குட்டீஸ், ஓகே. நாங்க இப்ப ஒரு பாட்டு பாட போறோம். எல்லாம் ரெடியா? எல்லாம் எழுப்பி இல்லைங்க. வேதம் வாசே தினமும் ஜெபி, தினமும் ஜெபி, தினமும் ஜெபி. வேதம் வாசே தினமும் ஜெபி, உன்னை வாழ செய்யும், உன்னை வாழ செய்யும், உன்னை வாழ செய்யும். வேதம் வாசே தினமும் ஜெபி, உன்னை வாழ செய்யும். கர்த்தாவே, இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி. அதே போல இவ்வளவு நாள் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எப்பொழுதும் உமது வார்த்தையின் ஊடாக உமது பிள்ளையாக பாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஓகே குட்டீஸ், ஓகே. நீங்க எப்பயுமே ஜெபம் பண்ண பழகி கொள்ளணும். அது போல அக்கா இன்னொரு கதையோட உங்களை நான் சந்திக்க வரேன். பாய்.